தேனி பங்களாமேடு பகுதி வழியே ராஜவாய்க்கால் செல்கிறது. தூர்வாரும் பணிக்காக அங்கு வாய்க்கால் தடுப்புச் சுவர் இடிக்கப்பட்டது. ஒரு வருடத்திற்கு மேலாகியும் இடிக்கப்பட்ட தடுப்பு சுவர் கட்டப்படவில்லை. இதன் அருகே முத்து என்பவரது 4 வயது மகள் விளையாடினார். அப்போது வாய்க்காலில் தவறி விழுந்தார். நீந்த முடியாமல் தத்தளித்தார். அங்கிருந்த பெண்கள் கூச்சலிட்டனர். சத்தம் கேட்டு ஓடிவந்த இளைஞர் கால்வாயில் இறங்கி சிறுமியை மீட்டார். சரியான நேரத்தில் மீட்கப்பட்டதால் சிறுமி சிறு காயங்களுடன் பிழைத்தார். சிறுமி மூழ்கிய ராஜவாய்க்கால் கொட்டக்குடி ஆற்றில் இருந்து பிரிந்து தேனி நகரின் வழியாக பாய்கிறது. பழைய பஸ் ஸ்டாண்டு மதுரை ரோடு வழியாக சென்று கலெக்டர் ஆபீஸ் முன்பு உள்ள குளத்தில் சேருகிறது. ஒரு காலத்தில் சுத்தமான தண்ணீர் வந்தது. ராஜவாய்க்கால் தண்ணீர்தான் தேனி மக்களின் குடிநீராக இருந்தது. 60 அடி அகலத்துடன் இருந்த வாய்க்கால் ஆக்கிரமிப்பால் 6 அடியாக சுருங்கிவிட்டது. இப்போது கழிவுநீர் மட்டுமே செல்கிறது. தூர்வாரி பராமரிக்கலாம் என்றாலும் வழியில்லை. வாய்க்கால் முழுக்க புதர் மண்டி கிடக்கிறது. இதனால் மழை காலங்களில் தண்ணீர் செல்ல வழியின்றி வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்து விடுகிறது. அசம்பாவிதம் நடக்கும் முன் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் ஆர்வலர்கள்.